மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் நடிகர் விஜயின் லியோ திரைப்படம் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் இன்று காலை 9 மணிக்கு வெளியாகிறது. இதனையடுத்து இப்போதே திரையரங்குகள் களை கட்டியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், ரசிகர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு காட்டுட்டு இருக்காங்க? ஏற்கனவே ட்ரெய்லர் வெளியாகும் போது பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த முறை பிரச்சனை ஏற்படாமல் இருக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க சந்தோஷ்? வணக்கம் அரசி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து திரைக்கு வர இருக்கும் திரைப்படம் தான் லியோ. இந்த திரைப்படத்தில் சஞ்சய் தத், அர்ஜுன் மற்றும் த்ரிஷா உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்களே நடித்திருக்கின்றனர். குறிப்பாக படம் தொடங்கிய நாள் முதலில் இருந்தே, அதாவது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாடல் முதற்கொண்டு இசை வெளியீட்டு முதல் சிறப்பு காட்சிகள் வரை இந்த படத்திற்கான சர்ச்சைகள் மிகவும் பெருமளவு இருந்தது. அந்த சர்ச்சைகளை சந்தித்து இன்று 9 மணிக்கு தமிழகத்தில் வெளியாகும் என்று படக்குழு சார்பாகவும் பல்வேறு அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று 9 மணிக்கு வெளியாகக்கூடிய இந்த லியோ திரைப்படத்தை காண சென்னை குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய வெற்றி திரையரங்கில் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் பெரும் எதிர்பார்ப்புடனும் காத்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக படம் வெளிவருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே திரையரங்கத்தின் நுழைவாயிலிருந்து ரசிகர்களை உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது வரையிலுமே ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடனும் அதே போல ஆட்டம் பாட்டத்துடனும் கொண்டாடி வருகின்றனர் என்றுதான் கூற வேண்டும். அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த சிறப்பு காட்சிகளை பொறுத்தவரையில் பட தயாரிப்பு நிறுவனம் என்பது 5 காட்சிகள் ஒளிபரப்ப அனுமதி கோரியிருந்தது. அது மட்டுமல்லாமல் சிறப்பு காட்சியாக 7 மணிக்கு திரையிடவும், அதே போல 4 மணிக்கு திரையிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. 4 மணிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்சத்தில் 7 மணியையும் தடுத்துவிட்டு தமிழக அரசு 7 மணிக்கும் அனுமதி என்பது கொடுக்கப்படாமல் தமிழகத்தில் 9 மணிக்கு வெளியாகும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவித்திருந்தன. இந்த லியோ திரைப்படம் என்பது பெரிய எதிர்பார்ப்புடனே வெளியாகிறது என்றே சொல்லலாம். பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையில் வெளியாக கூடியிருக்கும் திரைப்படம் என்பதால் ரசிகர்கள் என்பதும் அதிக அளவு ஆர்வத்துடனும் காத்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ட்ரெய்லர் வெளியாகி 50 மில்லியனை கடந்து உலக நாடுகளில் மற்றும் 30க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இந்த திரைப்படமானது திரையிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு முதலே பல்வேறு உலக நாடுகளில் வெளிவந்திருக்கக்கூடிய லியோ படமானது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் காலை 4 மணி முதலே சிறப்பு காட்சிகள் வெளியிடப்பட்டு திரையிடப்பட்டிருந்தது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக 9 மணிக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான ஒரே கட்டமாக அனைத்து திரையரங்குகளிலும் 9 மணிக்கு லியோ படம் திரையிடப்பட இருக்கிறது. ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக வரக்கூடிய ரசிகர்கள் இந்த ட்ரெய்லர் காட்சி என்பது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோஹிணி திரையரங்கில் இந்த பல்வேறு திரையரங்குகள் சேதமடைந்த காரணத்தினால் காவல்துறையினர் அதிகப்படியாக வேண்டும் என்று திரையரங்க உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திரையரங்கில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய வெற்றி திரையரங்குக்கு இன்னும் சற்று நேரத்தில் திரைப்படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வருகை தந்திருக்கிறார். ரசிகர்களுடன் அவர் படம் பார்ப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றனர். இந்த நிலையில் ரசிகர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் படத்திற்கான விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து ரசிகர்களும் படத்தை மிகவும் கொண்டாடி வருகின்றனர். பெரும் எதிர்பார்ப்போடு தான் உள்ளே செல்ல காத்திருக்கின்றனர். குறிப்பாக ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் என அனைத்து வயதினருமே இந்த விஜய் ரசிகர்கள் உட்பட அனைவரும் படத்திற்கான பெரும் எதிர்பார்ப்போடு உள்ளே நுழைவதற்கு தயாராக இருக்கின்றனர். டிக்கெட் விலை என்பது அதிகமாக விற்கப்பட்டால் அதற்கான குற்றச்சாட்டு என்பதும் எழுந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் வெற்றி திரையரங்கில் உள்ளே அனுமதிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு முறைப்படி 190 முதல் 250 வரையிலான டிக்கெட் என்பதும் விற்பனை செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. நேற்றுக்கு முன்தினம் இந்த டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று வரையிலுமே டிக்கெட் என்பது தீர்ந்திருப்பதாக திரையரங்க உரிமையாளர் சார்பிலும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஒரே நிகழ்த்தமாக 9 மணிக்கு இந்த திரைப்படம் வெளியிடப்பட இருக்கிறது. ரசிகர்கள் பாடலுடன் ஆடல் பாடல் என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் திரையரங்கில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திரையரங்கை மறைக்கக்கூடிய அளவில் கட்டவுற்றுகள் என்பதும் அதிக அளவில் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் எந்தவித பாதிப்பு என்பதும் ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும் என்பதால் காவல்துறையினரும் தங்களது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முறையான டிக்கெட் கொடுத்து உள்ளே அனுமதிப்பதற்காக திரையரங்கு உரிமையாளர்களும் 4 முதல் 7-8 ஊழியர்களை கொண்டு இந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். எந்தவித அசம்பாவிதமும் நிகழாத வண்ணம் அனைத்து கட்டமாக திரையரங்குகளில் காலை 9 மணிக்கு விஜய் நடிப்பில் வெளியாகக்கூடிய இந்த லியோ திரைப்படம் திரையிட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசி
சென்னை குரோம்பேட்டையிலிருந்து எமது செய்தியாளர் சந்தோஷ் கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டும் நன்றி சந்தோஷ்.